அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஏறக்குறைய 60,000 ஆஸ்திரேலிய கோலா கரடிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளன. ஆஸ்திரேலியாவில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஏற்பட்ட காட்டுத் தீயில் 60,000 கோலா கரடிகள் பலியாகியுள்ளதாக உலகளாவிய நிதியமைப்பு தெரிவித்துள்ளது. அதை பற்றி தான் இந்த காணொலி. தயவுசெய்து இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி அன்பு தமிழ் நெஞ்சங்களை கேட்டுக்கொள்கிறது இந்த அரவிந்தர் அன்னை அருள் சேனல். ஆஸ்திரேலிய காட்டுத் தீயினால் கங்காரும் அழிந்து வருகிறது, அதே போல் கோலா கரடி இனமும் அழிந்து வருகிறது. கங்காருவை போல் ஆஸ்திரேலியாவின் மற்றொரு அடையாளம் கோலா இன கரடிகள். அழிந்து வரும் கோலா இன கரடிகளை பாதுகாக்க ஆஸ்திரேலியா அரசு தீவிரம் காட்டி வருகிறது. பஞ்சு போன்ற காது, கருப்பு நிற மூக்கு, எலி போன்ற முகம் என பார்ப்பதற்கு மிகவும் அழகான பொம்மை கரடி போல் இருக்கும் கோலா கரடி ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படும் ஒரு சாதுவான விலங்கு. பருவநிலை மாற்றம், நகரமயமாதல் உள்ளிட்ட காரணங்களால் கோலா கரடிகள் அழிந்து வரும் இனங்கள் பட்டியலில் சேர்ந்தன. ஏறக்குறைய 300,000 கோலா கரடிகள் இருந்த நிலையில் இப்போது இந்த காட்டு தீயினால் ஏறக்குறைய 60,000 கோலா கரடிகள் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த கரடிகளை பாதுகாக்கும் நோக்கில் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ள ஆஸ்திரேலிய அரசு சுமார் 200 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. கிழக்கு ஆஸ்திரேலியாவில் மட்டும் காணப்படும் சிறிய விலங்கு கோலா பொம்மை போன்ற உருவமைப்பை கொண்டிருப்பதால் பொம்மை கரடி என்றும், மரத்திலேயே வசிப்பதால் மரக்கரடி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் நேட்டிவ் பியர், மங்கி பியர் என்றும் சொல்லப்படுகிறது. குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியா பகுதிகளில் அதிக அளவில் காணப்படுகின்றன. வாலில்லாத தடித்த உடல் இதன் தனித்த அடையாளமாகும். கோலா கரடியின் அறிவியல் பெயரான பாஸ்கோ லரக்டோஸ் கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். பாஸ்கோ லார்சிட்டே குடும்பத்தைச் சேர்ந்த தாருக் மொழியில் குலா என்பதே கோலா என்றானது. கோலா கரடிகள் தண்ணீர் குடிப்பதில்லை. தனக்கு தேவையான தண்ணீரை அது சாப்பிடும் யூக்லிபிட்ஸ் மரங்களின் இலைகளிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. பெண் கோலாக்களுக்கு யூக்லிபிட்ஸ் இலைகளிலிருந்து கிடைக்கும் தண்ணீரே போதுமானது. பெரிய ஆண் கோலாக்கள் மரப்பொந்துகளில் இருக்கும் நீரையும் தரையில் இறங்கி வந்து கிடைக்கும் நீரையும் குடித்து தாகத்தை தீர்த்து கொள்கின்றன. தினமும் 400 கிராம் யூக்லிபிட்ஸ் இலைகளை 5 அல்லது 6 தடவையாக சாப்பிடுகின்றன. ஸ்பூன் வடிவ கருப்பு நிற மூக்கினையும் பஞ்சு போன்ற காதுகளையும் 4 லிருந்து 15 கிலோ எடையையும் கொண்டதாக இருக்கும் 13 லிருந்து 18 ஆண்டுகள் வரை உயிர் வாழக்கூடியன இந்த கோலா கரடிகள். பெண் கோலாக்கள் மூக்கு சிறிது வளைந்து காணப்படும். கோலாக்களின் மூளை மற்றும் பாலூட்டிகளை ஒப்பிடும்போது 60% சிறியது. உணவு மென்று சாப்பிடும் முன்பு வாயில் ஒதுக்கி வைக்கும் இயல்புடையன. ஆஸ்திரேலியாவில் காணப்படும் 600 வகையான யூக்லிபிட்ஸ் மரங்களுள் 30 வகையான மரங்களில் இலையை தேர்ந்தெடுத்து சாப்பிடுகின்றன. கோடைகாலத்தில் உறுதியான தாழ்ந்த மரக்கிளையில் தொங்கிக் கொண்டு ஓய்வெடுக்கும், குளிர்காலத்தில் பந்து போல சுருண்டு படுத்து கொள்ளும், வேறு மரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மட்டுமே மரத்தை விட்டு கீழே இறங்கும். பிறந்த பின் ஓர் ஆண்டு வரை தாயின் பாதுகாப்பில்தான் இருக்கும். பெரிய மலைப்பாம்புகள் பைத்தோன்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்றும் டிங்கோஸ் பறவைகள், பெரிய ஆந்தைகள், வாளுள்ள கழுகுகள் இளம் கோலாக்களை இரையாக உட்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் மிருகக்காட்சி சாலைகளில் காணப்படும் கோலாக்கள் பால், தேநீர், ரொட்டி முதலியவற்றை சாப்பிடுகின்றன. வீடுகளில் செல்லப்பிராணியாகவும் வளர்க்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் காடுகள் அடர்ந்த 10 மில்லியன் ஹெக்டேர் பகுதியில் கடந்த ஆண்டு இறுதி மாதம் முதல் காட்டுத்தீ பரவியது. இதில் 2000 வீடுகள் இருந்தன, 30 பேர் இறந்தனர். இந்த காட்டுத்தீயில் அரிய வகை விலங்குகள் உட்பட லட்சக்கணக்கான வனவிலங்குகள் பலியாகின. தொடர்ந்து பல மாதங்களுக்கு மேல் காட்டுத்தீ பற்றி எரிந்தது. இதில் 3 பில்லியனுக்கும் அதிகமான விலங்குகள் பலியாகின. கோலா கரடிகள், கங்காருகள் அதிக அளவில் பலியாகியுள்ளன. இதில் கோலா கரடிகள் மட்டும்
ஏறக்குறைய 60,000 எண்ணிக்கையில் இறந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கு ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக இந்த எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது என்று அந்நாட்டு விலங்குகள் நல ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். முன்னதாக ஆஸ்திரேலியாவில் கடந்த ஆண்டு முதல் பல்வேறு மாகாணங்களில் காட்டுத்தீ பரவியது. இதன் காரணமாக சுமார் 5.5 மில்லியன் ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டன. கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் நாட்டின் பல இடங்களில் வறட்சி நிலவியது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தற்போதுள்ள பிரதமர் தவறிவிட்டார் என சர்வதேச அளவில் விமர்சனத்துக்கு உள்ளானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அன்பர்களே, இயற்கை சீற்றங்களே கொடுமையானது, அதிலும் காட்டுத்தீ ரொம்ப கொடுமையானது. அதில் வாயில்லாத ஜீவன்கள் மாண்டு போயுள்ளன. குறிப்பாக ஏறக்குறைய 60,000 கோலாக்கரடிகளும் பல்வேறு கங்காறுகளும் இறந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காணொலியில் மிகவும் துயரமான ஒரு செய்தியை தெரிவித்துள்ளோம். மேலும் அடுத்த ஒரு காணொலியில் நல்லதொரு செய்தியை தர காத்து கொண்டிருக்கும் உங்கள் பேரன்பிற்குரிய பேராசிரியர் ஆர்.வி. பழனி. அதுவரையிலும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.